ரொனால்டோவோட ஃப்ரீ கிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரீ கிக்கை வந்து அவர் எப்போ ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா இவர் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டே இருக்காரு, கண்ணாடி போட்டு எங்கே வேணாலும் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி வச்சு ரீசன் இருக்குமா நினச்சி பார்த்தோம். ஷமி வந்து ஆக்சுவலி வந்து பெங்கால் டீமுக்கு தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து விளையாடுறாரு. யூபியில் போனது எப்படி பெங்காலுக்கு போனாரு. பிளாக் ஷீட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் அருணோட வணக்கம். முன்னாள் இந்திய கேப்டன், நேஷனல் கிரிக்கெட் அகாடமியோட டைரக்டரா இருக்கிறவர் தான் ராகுல் டிராவிட். இப்போ டீம் இந்தியாவுக்கு ஹெட் கோச்சுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஃபீல்டிங் கோச்சா அபய் சர்மாவும் பவுலிங் கோச்சுக்கு பிரபாஸ் மாம்பரேவும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அபய் சர்மா அண்ட் ராகுல் டிராவிட் இவங்க ரெண்டு பேருமே நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில ஆல்ரெடி ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பிளேயர்ஸ் யாருமே டீம் இந்தியாவுக்கு ஹெட் கோச்சா அப்ளை பண்ணாத காரணத்தினால் ஸோ மேக்சிமம் ராகுல் டிராவிட் தான் வருவாரு பண்ணுங்க.